பரவாயில்லைங்க. ஆனா இந்த மாட்டுறதுக்கு விருப்பாடு எங்களுக்கு தண்ணி நல்லா பாத்து வருதுங்க, அந்த உப்பு வடிச்சல்லாம் இல்லைங்க, அந்த துருப்பும் எடுத்துக்கிட்டுங்க, விழுந்த பக்கமே விழுகுங்க தண்ணி. இப்ப எல்லா பக்கம் சுத்தி வந்துருக்கு, சுத்தி வருது. அதாவது வந்து இப்போ முத வந்து விழுந்த இடத்துல இருக்குமா? சரி, இந்த இடத்துல நிறைய தண்ணி வாய்ந்த பக்கம் இந்த உப்பு அப்படி இப்படி கட்டி இங்க வருது. கருவி மாட்டினதுதான் உங்களுக்கு இந்த தண்ணி சுத்தி வருதுன்னு தெரியுது. இந்த கருவி மாட்டுறதுக்கு முதல்ல கூடுதலா எவ்வளவு வெட்டி இருக்கு பாத்திருக்கீங்க? கூடுதலாக எப்போவுமே நாலு வண்டி ஒரு நாலரை வண்டிக்குள்ளே. இப்போ எவ்வளோ காய் வெட்டிருக்குங்க கடைசியாக? கடைசியாக இப்போ ஒரு ஏழு வண்டியும் ஒரு பதினோரு வண்டியும் தான் வெட்டிக்கிறாங்க. இந்த இது மாட்டுறதுக்கு விருப்பாடுங்க. இதுக்கு நான் உங்களுக்கு கழுவுறேன். எண்ணெயில் நல்லா ருசியாக இருக்குது. முதல்ல வந்து கொஞ்சம் உப்பு சாப்பிட்டுருக்குங்க, தண்ணி உப்பு ஒரு சாப்பிட்டுருக்குங்க. இப்போ வந்து தண்ணி அந்த உப்பு உரப்பெல்லாம் இல்லைங்க. தண்ணி எண்ணெய் தண்ணி எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா நார்மலாக இருக்குது. நல்லாவே தண்ணி வாயறதே எங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்குங்க. எங்க தோட்டத்துக்கார நம்புறாரா இல்லையாங்க, எனக்கு வந்து தண்ணி பாய்ச்சி மனசுக்கு சரியா நல்லா நானு எங்க வந்து தோட்டத்துக்காரர் தண்ணி வாயிலின்னு பேசுவாரா குடிப்பாரான்னுலாம் நான் கண்ணில் தண்ணி விட்டுருக்கேன். ஆனா இது மாட்டுறதுக்கு குறிப்பாடு எங்க ஓனர் இது தெரிஞ்ச ரொம்ப காரியம், இது நல்ல காரியம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி பாயிர டைம் எவ்வளவு இருக்கு முன்னாடி? கருவியை மாட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் டைம் எடுத்தது? இன்னும் அஞ்சு ஏக்கர் பாயறதுக்கு. அது கருவியை மாட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் டைம் எடுக்குது? ஆறு சும்மா நம்ம விடியால ஆறு மணிக்கு எடுத்தோம்னா நாலு மணிக்குள்ள எல்லாம் பாஞ்சு முடிஞ்சிருங்க. அப்பவெல்லாம் எடுத்தோம்னா மூணே கேட்டு வளர்த்து பாய்ங்க, ஆறு மணி என்ன ஏழு மணி ஆகிடுது. முதல்ல கருவி மாட்டா பாதிக்க பாதிமா பக்கத்துக்கு பெரிய கேட்ட அளவுக்கு கூட வராது. மூணு நாள் ஆகும் உப்பு தண்ணியா இருக்கிற போது, குளத்து நிறைய இருக்கிற போது தண்ணி வழிஞ்சு கிணத்துக்கு நிக்கிற போதும் அதே தண்ணிதான் பாஞ்சது. இப்ப நீங்க இது மாட்டுறதுக்கு விருப்பாடு இதுல எவ்வளவுதான் தண்ணி குறவாடா இருந்தாலுமே ஆனா சீக்கிரம் பாஞ்சு போயிருது எங்களுக்கு, அது தெரியுதுங்க, நல்லாவே தெரியுதுங்க. இப்போ தர வந்து இறுக்கமாக இருக்குங்களா? ஒதுக்குவதுப்பாக இருக்குதுங்க. முதல்ல இது கருவி மாட்டாதுக்கு முன்னாடி அது வர்றதுக்கு பிற்பாடு கொஞ்சம் இறுத்தமாக இருக்குது, கொத்தில் வெட்டுவாங்க. இப்போ பூடு பிடுங்குறவங்க வந்து பொதுவதுப்பு கிடைக்குதுங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, ஆட்டாம்புழுக்க போட்டோம் சாணி போட்டோம், அதுக்கு முன்னே ஆட்டாம்புழுக்கா சாணியெல்லாம் போட்டு பார்த்தா கொஞ்சம் இறுகலாத்தே இருந்தது. இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா குளிராக இந்த மூணு மாசமாக நல்லா பாய மண்ணு கொஞ்சம் பொதுவதுப்பு கிடைக்குது. இந்த கருவி எங்கே மாட்டியிருக்கு கம்மிங்க? போடவே இல்ல, அதவே கழிச்சு வச்சுட்டு அதவே மாட்டிக்கிட்டு இந்த கிளாம்பு கிளாம்பு எதையுமே மாத்திக்கலாம்.